ஹாய் ஹலோ பிரைஸ்லா, கத்தநாமத்துக்கு மேம்படாவதாக. இன்றைக்கி உங்கள் ருவசனத்தை உங்களோடு கூட நான் பேசுவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 11:9, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நாம் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நம்ம எதை கேட்குறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்ம என்ன ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கலான்றதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இது தாங்க என்று கேட்டால், உண்மையாக கேட்டால், முழு இருதயத்தோடு கேட்டால், விசுவாசத்தோடு கேட்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் சொல்கிறார், நீ விசுவாசித்து கேள், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி நீ கேட்குற யாவையும் நான் உனக்கு தருவேன் சொல்கிறார். குமாரன் மகிமைப்படும்படி அதை தருவேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகையினால் நீங்கள் எதை குறித்து பயப்படாமல் எதை வேணுமோ அதை கர்த்தர் சமூகத்தில் ஜெபத்தில் உண்மையாக உத்தமத்தோடு கூட மன நிறைவோடு கூட விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படி அவர் முற்றிலுமாக பரலோகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையினால் என்னைக்கு என்னத்தை கேட்குறீங்க என்பதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லதை கேளுங்க, கர்த்தர்களை நல்லது கொடுத்து ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே அவர் கொடுக்கறது எல்லாமே நமக்கு நல்லது தான். அது நன்மையானது, அது ஆசீர்வாதமானது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.